हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं जयं उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா சில கே ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் நான்கு அத்தியாயம் முப்பது பிரச்சேதர்களின் செயல்கள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்று य शान्ताय नम शिवनिष्ठाय मनसि अपार्थं विलस विलसद्वयाय नमो जगत्स्थानलयोदयेषु गृहीतमाय गुणविग्रहाय वड् बै वड् मीनिङ्ग् शुद्धाय कुत्रमर्क् சாந்தாய மிக்க அமைதியுடையவருக்கு நமக நாங்கள் எங்கள் வந்தனங்களை சமர்ப்பிக்கிறோம் ஸ்வனிஷ்டாய ஒருவனது நிலையில் வீற்றிருப்பதினால் மனசி மனதினில் அபார்த்தம் எந்தவித அர்த்தமும் இல்லாமல் விலசத் தோன்றுகின்ற அவரிடத்தில் இந்த இருமை உலகம் துவையாய அவரிடத்தில் இந்த இருமை உலகம் நமக வந்தனம் ஜகத் பிரபஞ்ச தோற்றத்தின் ஸ்தான காத்தல் லய அழித்தல் உதயேஷு படைத்தல் கிரகித ஏற்றுக்கொள்ளுதல் மாயா ஜடம் குண இயற்கை குணங்களின் விக்கிரகாய வடிவங்கள் டிரான்ஸ்லேஷன் அன்பின் வடிவமான பகவானே எங்கள் வந்தனங்களை உமக்கு தாழ்மையுடன் செலுத்துகிறோம் எங்கள் மனம் உங்கள் மீது நிலை நிற்கும் பொழுது இருமை நிறைந்த இந்த உலகம் உலகியல் இன்பங்களுக்குரிய இடமாக இருந்த போதிலும் அது பொருளற்றதாகவே எங்களுக்கு தோன்றுகிறது உங்களுடைய உன்னதமான வடிவம் முழுவதும் முற்றிலும் பரமானந்தம் நிறைந்ததாகும் அதனால் நாங்கள் எங்கள் மரியாதைகளை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் பிரம்மதேவர் பகவான் விஷ்ணு சிவபெருமான் என்ற உமது வடிவங்கள் இந்த பேருலகத்தை படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் எடுக்கப்பட்ட அவதாரங்கள் ஆகும் பற்பட்பை பிரபா ஜெய் பிரபா பகவானின் பக்தி தொண்டில் எப்போதும் ஈடுபட்டிருக்கும் தூய பக்தன் உலகத்தின் நிலையற்ற தன்மையினை நிச்சயம் பாராட்டவே செய்கிறான் இந்த பக்தன் உலக செயல்களில் ஈடுபவனாக ஈடுபடுபவனாக இருக்கலாம் என்றாலும் அவனது இந்த நிலை அனாசக்தி எனப்படும் சில சுவாமி அனாசக்திய விஷயான் யதாகம் உபயுஞ்சியத்த என்று கூறுகிறார் ஒரு பக்தன் உலகியல் செயல்களிலிருந்து எப்போதும் பற்றில்லாமல் இருக்கிறான் ஏனென்றால் வீடுபேறு பெற்ற நிலையில் அவன் மனம் எப்போதும் பகவானின் திருவடி தாமரைகளின் மீதே நிலைபெற்று இருக்கிறது இந்த உலகம் துவைத இருமையுடையது எனப்படுகிறது ஒரு பக்தன் பௌதீக உலகத்திலுள்ள அனைத்தும் இறைவனின் வெளிப்பாடுகள் என்பதை நன்கு அறிவான் இயற்கையின் முக்குணங்களை பேணுவதற்காக பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிரம்மதேவர் பகவான் விஷ்ணு மற்றும் சிவபெருமான் என்று பல்வேறு அவதாரங்களை எடுக்கிறார் ஜட இயற்கையின் குணங்களினால் பாதிக்கப்படாதவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பிரபஞ்சத்தை படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் பல்வேறு வடிவங்களை எடுக்கிறார் இதன் முடிவு என்னவென்றால் பகவான் கிருஷ்ணரின் பக்தி தொண்டின் மூலம் ஒரு தூய பக்தன் உலக செயல்களில் ஈடுபட்டிருப்பவன் போல தோன்றினாலும் கூட புலன் இன் புலன் நுகர்ச்சிக்கான இன்பங்களினால் எந்தவிதமான பயனும் இல்லை என்பதை அந்த பக்தன் நன்றாக அறிவான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் நான்கு அத்தியாயம் முப்பது பிரச்சேதர்களின் செயல்கள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்றுடைய உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்க்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்